ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸோ என்னோடய லைஃப்பில் இருக்க ஒரு டேவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அன்றைக்கி நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மார்னிங் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண கிச்சனுக்கு வந்தாச்சு ஸோ இது வந்து பச்சை பயிறு தோசை பண்ணுறதுக்கான பேட்டர் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் ஐ பட்டன்லையோ கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு இந்த பயிறு தோசை தான் ஸோ அது வந்து இன்றைக்கி தோசை வந்து ஊற்றியாச்சு ஸோ பப்பவும் எழுந்துட்டு விளையாடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரெட்டான ஒன்று ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று ஸோ அவருக்கு இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு தோசை கூட வந்து நாட்டு சர்க்கரை வச்சு தான் வந்து தோசை கொடுக்க போகிறேன் அண்ட் எங்களுக்கு வந்து இந்த தோசைக்கு வந்து சக் தக்காளி சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஐ மீன் இது தொக்கு ஸோ என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பாதி காலி பண்ணிட்டாரு பேலன்ஸ் இருக்கிறது தான் இது இது வந்து பப்போட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தோசை ஸோ அதனால் வந்து அவர் அழகாக சாப்பிட்டுட்டார் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை எந்த தொல்லையும் பண்ணாமல் அண்ட் எப்போவுமே பப்புக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து ஆற வச்சு தான் கொடுப்பேன் ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் வார்மாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் இந்த டைமில் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வார்ம் வாட்டர் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சா கொஞ்சம் வார்மாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து எடுத்து வாஷ் பண்ணி இன்றைக்கி வச்சுருக்கேன் அவனுக்கு இதில் கொடுக்கறதுக்காக ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பப்புக்கு வந்து குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஹனி வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனுகா ஹனி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்கா ஸோ அவள் வந்து பப்புக்காக வாங்கிட்டு வந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி இந்த மனுகா அப்படின்ற ஃப்ளவர் ஸோ இந்த பிக்சரில் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஹனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி எல்லாமே நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நான் வந்து பப்புக்கு வந்து டெய்லி மார்னிங் கொடுத்துருவேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இம்யூன் பவர் பூஸ்டை பண்ணணும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அதனால் இது குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம் இந்த ஹனியோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக கிடையாது ஸோ ஸ்வீட்னஸ்ஸோடு சேர்ந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குது ஸோ ஹனின்னு சொன்னால் போடும் ஒருத்தர் ஓடி வந்துடுவார் குடிக்கிறதுக்கு இப்போ குளிச்சுட்டு ஹனி குடிக்கிறதுக்காக உட்காந்துட்டாரு ரெடியாக அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து இட்லிக்காக வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன் ஸோ வந்து கிரைண்டரில் வந்து மாவு போயிட்டுருக்கு அண்ட் அப்படியே சைடில் வந்து ஆஃப்டர்நூன்க்காக குக்கிங்கும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே வந்து எக்கு வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்து கூடவே வந்து ரசமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் தோசைக்கல்லில் வந்து இப்போ எக் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு அண்ட் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு அண்ட் அப்படியே வந்து உங்கள் கூட ஒரு சின்ன டிப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்போவுமே வந்து நாம் பெருங்காய டப்பாவில் வந்து ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருவோம் ஸோ அப்போ வந்து ஸ்மெல் எல்லாமே போய்டும் நம்ம தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் நாளில் வந்து போயிடும் ஸோ அதுக்கான டிப் தான் இது ஸோ என்ன பண்ணணும் அப்படி கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இந்த பெருங்காய டப்பாவில் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு ஹோல் விழுந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஹோல் மாதிரி விழுந்துடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்டு கொட்டும் போது நல்லா வரும் உங்களுக்கு ஸோ அப்போ அந்த ஸ்மெல்லும் வந்து வெளியே போகாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அவ்வளோதான் ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு வந்து பப்பு வந்து தூங்கிட்டார் ஸோ அவர் தூங்கும்போது யூடியூப்காக ஒரு க்ராஃப்ட் வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பஜ்ஜிக்காக வாழைக்காய் வந்து சீ வச்சுருக்கேன் ஸோ வாழைக்காய் பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டு பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு அண்ட் அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னியும் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அப்படியே எல்லோரும் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு மாடிக்கு விளையாட போனோம் ஸோ கொஞ்சம் நேரம் மாடியில் போய்ட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்காக ஸோ பப்போ வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டுருக்காரு அண்டு குழந்தைங்க வந்து மாடியில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு ஜாலியாக இருந்தாங்க ஸோ இன்றைக்கி மாடிக்கு சைக்கிளில் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு அவங்க பாட்டு ஓட்டிக்கிட்டு அவங்க அண்ணாவும் அவரும் ஒரே அமக்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாடியில் அண்ட் மாடியிலேருந்து கீழே வந்த உடனே பப்போட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய சின்னதாகிடுச்சு ஸோ அதை எல்லாத்தையுமே டீக்லட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ எடுத்து கொட்டியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்காக அண்ட் பப்புவோட ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுருவேன் ஸோ எப்படின்னா ஒரு சைடில் வந்து அவனோட ஷார்ட்ஸ் எல்லாமே அண்ட் இன்னொரு சைடில் வந்து அவனோட ஷர்ட் எல்லாமே வந்து வச்சுருவேன் ஸோ அதுக்காக வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் சென்டரில் ஒரு கார்ட்போர்ட் ப்ளேஸ் பண்ணி நானே ரெடி பண்ணது தான் இது அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டிப் வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எப்போ குழந்தைங்களோட ட்ரெஸ் மடித்தாலுமே வந்து இந்த மாதிரி உள்டாவாகவே வச்சு மடிச்சிருங்க ஏன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து போடும்போது ஸோ நம்ம எப்படியும் திருப்பி தான் போடுவோம் ஸோ அப்போ வந்து இந்த சைடில் எந்த பூச்சி எது இருந்தாலும் நம்ம செக் பண்ணிவிட்டு போடலாம் இல்லைனா சம்டைம்ஸ் வந்து சோம்பித்தனை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டுருவோம் ஸோ அதனால் பூச்சி ஏதாவது கடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம எப்போ மடித்து வச்சாலும் எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை திருப்பி போடும் போடுவோம் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த பூச்சி எது இருந்தாலுமே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் எப்போ மடித்தாலும் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி திருப்பி மடிக்கோங்க மடிச்சுக்கோங்க இது நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ஸோ உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அண்ட் அவ்வளோ தான் இப்படி தான் வந்து அவனோட ஒரு பக்கம் டிஷர்ட்ஸ் அண்ட் ஒரு பக்கம் அவனோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ இந்த மெத்தடை தான் நான் அவன் பிறந்ததுலேருந்து இந்த பாக்ஸில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் எங்கேயுமே கலைஞ்சும் போகாது அப்படியே ஷெல்ஃபில் எடுத்து வச்சிடலாம் அண்டு ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அண்ட் வந்து தேவையில்லாத ட்ரெஸ்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத பப்போட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எப்பவுமே எடுத்து கொடுத்துருவேன் ஸோ இங்கே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் என்னோடய ட்ரெஸ் என் ஹஸ்பண்டோடது பப்போடது எது இருந்தாலுமே வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அண்டு இப்போ வந்து நைட் வந்து பெட் கவர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பெட்டில் இருக்க கவரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டட் பெட் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா சைடுமே வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கோம் ஸோ அழகாக வந்து பெட்டில் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும் அண்டு எப்போவுமே வந்து குழந்தைங்க இப்படி அப்படி இழுக்கும் போதெல்லாம் வெளியே வராமல் அழகாக வந்து உங்களுக்கு பெட்லேயே இருக்கும் ஸோ கலைஞ்சி வராது இந்த ப்ரெட் ஸ்ப்ரெட்மே வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பெட் கவரை வந்து நான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னமும் அதோட கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகலை அண்ட் அதோட மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகாமல் அழகாக சூப்பராக இருக்குது ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து தேவை ஏன்னா வந்து கலைஞ்சி போகவே இல்லை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது வந்து அப்படியே போட்ட வாக்குலையே தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கூட வெளியே வராமல் சூப்பராக இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸும் ரொம்ப கிடையாது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் அண்ட் ட்வளோ தான் போட்டு முடிச்சாச்சு ஸோ பப்பு வந்து இருந்து கீழே விழுந்துறதுனால நாங்கள் காட் எடுத்துகிட்டு இப்போதைக்கி தரையில் வந்து பெட் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ ஈவன் டைலில் போடும்போதே இது வந்து ரிமூவ் ஆகி வரலை ஸோ அழகாக போட்ட வாக்கிலே இருக்குது நெக்ஸ்ட் டைம் கழட்டுற வரைக்கும் ஸோ குழந்தைங்க இருக்கு வீட்டில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெட்ஷீட் நீங்கள் நார்மல் பெட்ஷீட் வாங்குகிற காஸ்ட்டு தான் இதுக்கும் ஆகுது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பில்லோ கவர் கொடுக்குறாங்க ஸோ சேம் கலர் அதே இது உள்ள மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்டு அவ்வளோதான் இதோட நான் என்னோடய வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்